தேவ பிள்ளைகளே கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெட்ஸ் மெனி குரல் ஒளி இது செவிக்கு வேத விருந்து ஆன்மாவிற்கு அருமருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்றைய புனித புனித வின்சென்டே பவுல் வின்சென்டே பவுல் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் நாள் பிரான்ஸ் நாட்டில் உள்ள காஸ்கனி என்னும் ஊரில் பிறந்தார் இவருக்கு நான்கு சகோதரர்களும் இரண்டு சகோதரிகளும் வின்சென்ட் டே பவுலின் வீட்டில் கடுமையான வறுமை நிலவியது இத்தகைய வறுமையான சூழ்நிலையில் தே பவுலால் படிக்க முடியவில்லை எனவே அவர் வீட்டில் இருந்த ஆடு மாடுகளை மேய்த்து குடும்பத்தாரின் கஷ்டத்தை போக்க ஓரளவு வழி செய்தார் அப்போதுதான் அவர் கோமத் என்ற நீதிபதியின் அறிவுறுத்தலின் பேரில் படிக்க அனுப்பப்பட்டார் வின்சந்தே பவுலிடம் இருந்த ஞானமும் அறிவும் அவரை மிகச் சிறந்த படிப்பாளியாக மாற்றியது இந்த சமயத்தில் அவருக்கு பெரியூல் என்பவரினுடைய நட்பு கிடைத்தது பவுலை அவர் குருவாக படிக்கச் சொன்னார் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் வின்சந்தே பவுல் குருவாக படித்து ஆயிரத்தி அறுநூறாம் ஆண்டு தன்னுடைய பத்தொன்பதாவது வயதிலே குருவாக மாறினார் குருவாக மாறிய பிறகு வின்சந்தே பவுல் பாரிஸ் நகருக்கு மிக அண்மையில் இருந்த கிளி என்னும் ஒரு கிராம பங்கிலே பங்கு குருவாக நியமிக்கப்பட்டார் அங்கு அவருக்கு சரியான பொருளாதார வசதி கிடைக்காததால் நிறையவே கஷ்டப்பட்டார் அப்போதுதான் டிகோண்டி என்று செல்வ சீமாட்டி தன்னுடைய கணவருடன் சேர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு மத்தியில் பணி செய்ய முன் வருவோருக்கு நாங்கள் உதவ தயாராக இருக்கின்றோம் என்று ஒரு அறிவிப்பை விடுத்தனர் இந்த அறிவிப்பை கேட்ட வின்சென்டே பவுல் ஏழை எளிய மக்களுக்கு மத்தியில் பணி செய்ய தான் முன் வருவதாக வாக்கு கொடுத்தார் உடனே அந்த செல்வ சீமாட்டி தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் வின்செண்டே பவுலின் பெயருக்கு மாற்றி எழுதினார் இதனால் அவருடைய பொருளாதார கஷ்டம் சற்று குறைந்தது ஒரு சமயம் அந்த கடன் கடன்பட்டிருந்த ஒருவரிடம் பணத்தை வசூலிப்பதற்காக அவர் கப்பலிலே சென்றபோது துருக்கி நாட்டை சேர்ந்த கடற்கொள்ளையர்கள் அவரை கடத்தி சென்று டூனிஸ் நகரில் இருந்த ஒரு முகமதியர்களிடம் அடிமையாக விற்றுவிட்டார்கள் அவர் வின்சண்டே பவுலை வேறு ஒரு நபரிடம் விற்றனர் அவரோ தே பவுலை ஒரு கிறிஸ்துவரிடம் விலைக்கு விற்றார் அந்த கிறிஸ்துவரோ ஆன்மீக காரியங்களில் அதிக நாட்டம் இல்லாமல் இருந்தார் ஆனால் அவருடைய மனைவியோ கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொண்டு வாழ்ந்து வந்தார் அந்த பெண்மணி இடத்திலே வின்சென்டே பவுல் திருப்பாடல்களையும் வேறு சில கிறிஸ்துவ பாடல்களையும் பாடி காட்டினார் இது அவருக்கு பிடித்து போக அவர் அவருடைய கணவரிடம் வின்சந்தே பவுலுக்காக பரிந்து பேச அந்த மனிதர் வின்சந்தே பவுலை விடுதலை செய்து அனுப்பி வைத்தார் அங்கிருந்து வெளியேறி நான்காம் ஹென்றி என்ற மன்னரிடம் தஞ்சமடைந்தார் அங்கு சிறிது காலம் ஆன்ம ஆலோசகராக இருந்துவிட்டு பின்னர் பாரிஸ் நகருக்கு திரும்பி வந்தார் பாரிஸ் நகருக்கு திரும்பி வந்த பிறகு பவுல் பற்பல பணிகளை செய்ய தொடங்கினார் அனாதைகள் கைவிடப்பட்ட முதியவர்கள் போன்றோரை பராமரிப்பதற்காக அனாதை இல்லங்களை தொடங்கினார் அதோடு மட்டுமல்லாமல் நோயாளிகளை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னார் ஒப்புரவு அருள் சாதனங்களை வழங்கி மக்களை ஆன்மீக பாதையிலே வழிநடத்தி சென்றார் அவர் ஒவ்வொரு நாள் இரவு வேளையிலும் பாரிஸ் நகரை சுற்றி பார்க்க செல்வார் அப்போது பாதை ஓரங்களில் கிடக்கும் அனாதை குழந்தைகளை தூக்கி வந்து அவர்களை தன்னுடைய அனாதை இல்லங்களிலே சேர்த்து பராமரித்து வந்தார் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு நாள் பவுல் தான் செய்து வரும் பணிகளை தனி ஒரு மனிதனாக செய்ய முடியாது என்பதை உணர்ந்து மூன்று பேர் கொண்ட சபையை ஏற்படுத்தி அதற்கு நற்செய்தி அறிவிப்பு சபை ஆஃப் மிஷன் என்று பெயரிட்டார் பின்னர் அந்த சபையின் வழியாக பல்வேறு பணிகளை செய்ய தொடங்கினார் இதற்கிடையில் தூய பிரான்சிஸ் சலேசியாரின் நட்பு அவருக்கு கிடைத்தது அந்த நட்பு மிகவும் ஆழமாக வளர்ந்தது எந்த அளவிற்கு என்றால் பிரான்சிஸ் சலேசியாரின் இறப்புக்கு பிறகு அவர் நடத்தி வந்த சிஸ்டர்ஸ் ஆஃப் விசிட்டேஷன் என்ற சபையை இவர்தான் தலைமையேற்று நடத்தும் நிலை வந்தது அதன் பிறகு வின்சந்தே பவுல் பெண்களுக்கு என்று அர்ப்பணி மகளிர் சபையையும் ஆண்களுக்கு என்று ஏழைகளின் பணியாளர்கள் சபையையும் தோற்றுவித்தார் இச்சபைகளின் மூலமாக வின்சந்தே பவுல் ஆற்றிய பணிகள் ஏராளம் எப்போதும் சிலுவையை தன்னுடைய கையிலே ஏந்தி இருக்கும் வின்சந்தே பவுல் இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் துணையால் எப்படிப்பட்ட பணிகளையும் செய்ய முடியும் என்று குறிப்பிடுவார் இப்படி ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை கண்டு அவர்களுக்கு தொண்டு செய்து வந்த வின்சந்தே பவுல் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் நாள் மண்ணுலக வாழ்வை துறந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது புனிதர் எழுதிய நூலிலிருந்து ஒரு வாசகம் விசுவாச கண்ணால் ஏழைகளை பார்க்கும்போது எளிமைத்தனத்தை தெரிந்து கொண்ட இறைமகனின் வடிவத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வரும் எனவே இயேசுவின் மனப்பான்மையை நமதாக்கிக் கொண்டு அவரை பின்பற்றி ஏழைகளை பேணுவோம் ஆறுதல் அளிப்போம் உதவி புரிந்து அவர்களை ஆதரிப்போம் கடவுள் ஏழைகளை அன்பு செய்கிறார் ஏழைகளை அன்பு செய்வோரையும் அவர் அன்பு செய்கிறார் அவர்களின் இடுக்கண்களில் பங்கேற்று திருத்தூதர் பவுல் கூறுவது போல எல்லோருக்கும் எல்லாமுமாக நடப்போம் எவ்வளவு அருமையாக எழுதியிருக்கிறார் பாருங்கள் எனவே நாமும் இன்றைய புனிதரை பின்பற்றி ஏழை எளிய மக்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்து இறை பக்தியிலும் இறை அன்பிலும் விசுவாசத்திலும் நாம் தொடர்ந்து வேரூன்றி வளர இறைவனிடத்தில் வரம் கேட்டு மன்றாடுவோமா அதற்கு இன்றைய புனித வின்சந்தே பவுல் நமக்கு துணை நிற்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக இயேசுவுக்கு புகழ் மறியே வாழ்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி